பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ளும் முடியாது கூடி வந்திருக்கிறார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன். கடவுளாகிய அல்லது தேவனாகிய அல்லது உலக ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ஏன் மறிக்க வேண்டும் என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் இயேசு கிறிஸ்து மறித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார் என்பது நமக்கு தெரியும். ஆனால் இஸ்லாமிய நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இஸ்லாமியர்கள் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்கள், இயேசு திரும்ப வருகிறார் என்பதையும் நம்புகிறவர்கள். அவர்கள் சொல்லுவதும் கிறிஸ்தவம் என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்தவ மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவர்களும் கூட சொல்லுவது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்படவில்லை, அவர் மறிக்கவில்லை, இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவை சுமந்து கொண்டு வந்த பொழுது தன்னுடைய சீஷன் இடத்திலே கொஞ்ச நேரம் சுமப்பதற்காக சிலுவை கொடுத்த பொழுது அவர் மறைந்து விட்டார், வேறொருவரை கொண்டு வந்து அறைந்தார்கள். ஏனென்றால் அவர் மிகவும் அற்புதம் நிறைந்தவர், பல இடங்களில் ஏற்கனவே அவரை ராஜாவாக மாற்ற வேண்டும் என்று நினைத்த பொழுது அவர் மறைந்து விட்டார், கல்லெடுத்து அவரை கொல்ல வேண்டும் என்று நினைத்த போது அவர் மறைந்து விட்டார். இப்படி மூன்று இடங்களிலே இயேசு கிறிஸ்து மறைந்து விட்டார். அவர் வந்து ஜனங்களுக்கு அகப்படவில்லை, அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள், ஆனால் அவர் மறைந்து விட்டார் என்று வேதத்திலே பார்க்கிற அதே பாணியிலே அவர்கள் சொல்லுகிறது. இவ்வளவு அதிசயமும் அற்புதமும் அதிகாரமும் வல்லமையும் நிறைந்த ஒரு இயேசு கிறிஸ்துவானவரை சிலுவையிலே அடிக்க முடியாது. கடவுளாக அனுப்பப்பட்டவர், அவர் தீர்க்கதரிசி, அநேக அற்புதங்களை செய்தவர். ஆகவே ஒரு சாதாரண மனிதர்கள் ஒரு கடவுளை அல்லது இஸ்லாமியர்கள் பாணியில சொல்ல வேண்டும் என்றால் ஒரு தீர்க்கதரிசியை கொலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி வேதாகமத்திலிருந்து அவர்கள் வசனங்களை எடுத்து காண்பிக்கிறார்கள். அதாவது அவர் மறைந்து விட்டார், அவரை கொலை செய்ய பார்த்தார்கள், மறைந்து விட்டார், ராஜாவாக நினைத்தார்கள், மறைந்து விட்டார். ஆகவே அவரை ஒன்றும் யாராலும் எதுவும் செய்ய முடியாது. சிலுவையில் அவர் அடையக்கூடியவில்லை, அவருடைய பெயரிலே அவருடைய இடத்திலே வேறொருவரை அறைந்து விட்டார்கள் என்று அவர்கள் சொல்லும் பொழுது நமக்கு எப்படி தோன்றுகிறது அப்படின்னா, அவங்க சொல்றது உண்மைதானே, அவருடைய வல்லமை உள்ளவர், ஆமா, அதை நம்ம மறுக்க முடியாது. சாதாரண மனிதர்கள் நாம், ஆமா, மறுக்க முடியாது. சாதாரண மனிதர்கள் தான் சேர்ந்து அவரையே அவர் கொலை செய்யணும், அப்பேற்பட்ட ஒரு வல்லமை உள்ளவரை யார் கொலை செய்ய முடியும்? வேதாமம் என்ன சொல்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். உண்மையாகவே கிறிஸ்தவம் என்பது என்ன? சுவிசேஷம், அடிப்படையான சுவிசேஷம் என்ன? வாட் இஸ் காஸ்பல்? சுவிசேஷத்துக்கு கீழ்படுறீங்களா அப்படின்னா, ஆமா, நம்ம கீழ்படுறோம்னு சொல்லுவோம். இப்ப என்னது சுவிசேஷம்? சுவிசேஷம்னா என்ன அப்படின்னா, 15வது அப்படிவாங்க, 63 கேக்குறாங்க, சுவிசேஷம்னா என்னப்பா? ஏத்துதான் சுவிசேஷம், ஏத்து வந்து அன்பானவர், அதான் சுவிசேஷம், ஏத்து ஏற்றுக்கொடுங்க, அதுதான் சுவிசேஷம் அப்படி கிடையாது. ஏன்னா சுவிசேஷம்னா இட்ஸ் காஸ்பல், அதாவது குட் நியூஸ். குட் நியூஸ் எப்படி குட் நியூஸ்? 15வது அதிகாரம் முதல் வசனத்தை வந்து நான் வாசிக்கிறேன். அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன், நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நினைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே ரட்சிக்கப்படுவீர்கள், மற்றபடி உங்கள் விசுவாசம் வீணாயிருக்குமே, விருதானா வீணாயிருக்குமே. 3வது வசனம், நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், அதாவது நான் உங்களுக்கு சொன்ன சுவிசேஷம் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் நமது பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியின்படி 3வது நாள் உயிர்த்தெழுந்தது. சுவிசேஷம் என்னது? இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல். இதை பற்றி சொல்வதுதான் சுவிசேஷம். இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை குறித்து, அவருடைய அடக்கத்தை குறித்து, அவருடைய
உயிர்த்தெழுதலை குறித்து சொல்வதுதான் சுவிசேஷம். இப்ப சுவிசேஷத்துக்கு கீழ்படுகிறீர்களா அப்படின்னா, சுவிசேஷத்தை போல நாம நடந்து கொண்டோமா? கடந்த காலத்துல நாம் பாவத்துக்கு மறைக்கிறோம், தர்க்கம் பண்ணப்படுகிறோம், இந்த அடக்கத்தை மறந்துவிட்டு அடக்கம் பண்ணப்படாமல் நான் மறித்துட்டேன், நான் உயிரோடு எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா அர்த்தம் இல்லை. அதாவது வாயில போய் தண்ணியை தலையில ஊத்தினாலோ, ரெண்டு தொட்டை எடுத்து தலையில தெளிச்சாலோ அடக்கத்திற்கு சமம் இல்லை. அப்ப சுவிசேஷத்திற்கு கீழ்படியவில்லை. சுவிசேஷத்திற்கு நாம் கீழ்படுகிறோம் என்று சொன்னால், ஏற்று மறித்தா நான் பாவத்துக்கு மறிக்க வேண்டும், ஏற்று அடக்கம் பண்ணப்பட்டால் நான் தண்ணீரில் அடக்கம் பண்ணப்பட வேண்டும், ஏற்று உயிரோடு எடுத்தால் நான் தண்ணீரிலிருந்து வெளியே வர வேண்டும். அதுதான் சுவிசேஷத்திற்கு கீழ்படிவது. இப்ப கிறிஸ்தவமே அடிப்படையில் சுவிசேஷத்தை கொண்டு உள்ளது. ஏசு கிறிஸ்து மறிக்கவில்லை என்று நாம் எப்படி சொல்ல முடியும்? சுவிசேஷம் அதாவது கிறிஸ்தவம் என்ன முதல்ல கவனிங்க, ஒன்று கொரிந்தியர் இரண்டாவது அதிகாரம் முதல் இரண்டு வசனத்தை வாசிங்க. ஒன்று கொரிந்தியர் இரண்டாவது அதிகாரம் முதல் இரண்டு வசனம். நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனத்தோடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறியப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்கு அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். என்ன பிரதானமா உங்களுடைய ஒவ்வொரு பிரசங்கியாளருடைய நோக்கம் என்ன? நாங்க எத்தனை ஊர்களுக்கு எல்லாம் போனோம், கடல்ல எப்படி விழுந்தோம், எப்படி நாங்க காப்பாற்றப்பட்டோம், எப்படி நாங்க வந்து தீர்க்க தரிசனம் சொன்னோம், எத்தனை பேருக்கு பிசாசு ஓட்டணும் அப்படின்னு சொல்லல. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அவருடைய நோக்கமே என்ன? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார், அவர் மறித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் உயிரோடு எழுந்தார். அதுதான் சுவிசேஷம், அதுதான் பிரசங்கம். அதை சொல்வது கிறிஸ்தவமாய் இருக்கிறது. ஒன்று கொஞ்சம் முதலாவது அதிகாரம் 22-23 வாசிங்க. 22 and 23. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள், நாங்களும் சிலுவையில் அறையப்பட்டு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவர் யூதருக்கு இடரலையும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். என்ன, யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். இன்னைக்கு அநேக கூட்டங்கள்ல யூதர்களும் கிரேக்கர்களும் தான் உட்கார்ந்துருக்காங்க. ஏன்னா ஏதாவது அற்புதம் நடக்காதா, யாருக்காவது வைத்தொழி போயிடாதா, யாருக்காவது கதறல் நின்றாதா, யாராவது விழுந்த எந்திரிச்சு ஓடிட மாட்டானா, யாராவது வீச்சர்ல வந்து வந்து எந்திரிச்சு ஓடுனா இன்னைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார். அதுக்கு பின்னாடிதான் ஓடுது. கிரேக்கர்களும் யூதர்களும் தான் இன்னைக்கு கூட்டத்துல நிறைய பேர் பார்க்க முடியுது. ஆனால் பிரசங்கம் மேடை என்னவா இருக்கிறதா? என்ன சொல்கிறார்? நாங்களும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை, எத்து கிறிஸ்துவை, அறையப்பட்ட கிறிஸ்துவை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதுதான் சுவிசேஷம். சுவிசேஷத்துக்கு நான் கீழ்படுகிறேன்னு சொன்னார், மறித்தார் 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 அடக்கம் பண்ணப்பட்டார் அடக்கம் பண்ணப்பட்டார் உயிர்த்தெழுந்தார் உயிர்த்தெழுந்தார் என்று வலியுறுத்துவது ஒரு சுவிசேஷத்திற்கு அவசியமாய் இருக்கிறது. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட சில கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அதை சொல்லும் பொழுது இடரலா இருக்கிறாரு. ஏதாவது ஒரு அற்புதம் காட்டுங்க, ஏதாவது ஒரு அடையாளம் காட்டுங்க, நீங்க ஏதாவது வித்தியாசமா ஏதாவது பேசுங்க அப்படி சொன்னாதான் ஜனங்களுக்கு. ஏன்னா அவங்க இடரலா இருக்கிறார். அதை சொன்னா நமக்கு பயிர் வெடிக்கும், தலை சுத்தம், தூக்கம் வரும், கொட்டாயி வரும், எல்லாம் வரும். சுவிசேஷத்தை கிறிஸ்துவை குறித்து பேசும் பொழுது இடரலா இருக்கிறதா? யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். இப்ப ஏசு கிறிஸ்துவ மறிக்க வேண்டிய அவசியம் என்ன? 1:18 குறித்ததான ஆவல் கிறிஸ்து இன்றைக்கு சொல்றாங்க. ஒரு இஸ்லாமியர்கள் கேள்வி கேட்கிறார், இந்த மாதிரி ஏசு கிறிஸ்து மறிக்கல, அவர் தீர்க்க திருத்தி, அவர் வந்து பெரிய வல்லமை கூட எங்களுக்கு தெரியும், திரும்ப வருவார்னு தெரியும், வாழ்ந்து நேரம் போயிட்டாருன்னு தெரியும், ஆனால் அவர் மறிக்கவில்லை. இந்த சுவிசேஷத்தை மறுக்கிறவனாச்சு. சுவிசேஷத்தையே கிறிஸ்டியானிட்டியே அவன் டினை பண்றான் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படவில்லை அப்படின்னு சொல்லுவது. நீங்களும் நானும் எப்படி கிறிஸ்தவம் என்பது அடிப்படையே இயேசு கிறிஸ்துவின் மரணம்.
இயேசு கிறிஸ்துவின் அடக்கம், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் தான் கிறிஸ்தவமே அடிப்படை. ஏன் அவர் மறிக்க வேண்டும்? மூன்று காரணங்களே உள்ளதா, இலகுவான காரணங்களை வைக்கிறேன். இயேசு கிறிஸ்து மறிக்க வேண்டிய அவசியம் என்ன என்று சொன்னால், நீங்களும் நானும் தேவனால் படைக்கப்பட்டவர்கள், தேவனால் படைக்கப்பட்டவர்கள், உருவாக்கப்பட்டவர்கள். அவர் சொந்த கரங்களினாலே நம்மை படைத்தார். அவரை நாம் சுற்றி சுற்றி வர வேண்டும் என்று நினைத்து நாம் நம்மை அவர் படைத்தார். அவரையே தொழுது கொண்டு இருக்க வேண்டும் என்று நம்மை அவர் படைத்தார். அவரையே நாம் இப்பொழுதும் துதிப்பாடி வர வேண்டும் என்று அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும், அவரில் அன்பாக இருக்க வேண்டும், அவரை மாத்திரமே நாம் பற்றி கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி அன்பை எதிர்பார்த்து அவர் படைத்தார். அதில் விரிசல் வந்தது, மாறுபாடு வந்தது, கீழ்ப்படியாமை வந்தது. கீழ்ப்படியாமை வந்த பொழுது மனுஷனுக்குள்ள பாவம் வந்தது. கீழ்ப்படியாமை வந்ததோ தானாகவே அது பாவம் வந்தது. ரோமர் 3 அதிகாரம் 24, 25, 26 வாசிங்கள். ரோமர் 3:24, 25, 26. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார். தேவன் பொறுமையாய் இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும், தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, குமாரன் மூலமாக நாம் மறுபடியுமாய் அவரிடத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் நம்மை ரட்சிக்கப்பட வைக்கத்தக்கதாக, தன்னிடத்தில் மறுபடியும் சேர்த்துக் கொள்ளத்தக்கதாக பிதாவானவர் விரும்பினதினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் குறிக்கப்படுகிறது. இன்னொரு வசனத்தை வாசிங்க, 1 யோவான் 2:2 வாசிக்கலாம். பிள்ளைகளே, நான் உங்களுக்கு என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவ்வளவு உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வான், நீதிபதிகளாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். 2 வசனம், நம்முடைய பாவங்களை நிவிற்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களை நிவிற்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். இப்ப நம்முடைய பாவங்களை மன்னித்து மறுபடியுமாய் தன்னிடத்திலே சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தினாலே அவர் மறிக்க வேண்டிய ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்கிறது. அவராலே நாம் கழுவப்பட வேண்டும், அவராலே நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும், அவராலே நாம் மறுபடியுமாய் பிதாவிடத்தில் போய் சேர வேண்டும். எப்பொழுது நமக்குள்ளே பாவம் வந்ததோ அப்பொழுது நாம் பிரித்தெடுக்கப்பட்டோம், பிரித்து விடப்பட்டோம். பிரிந்த நாம் மறுபடியுமாய் பிதாவிடத்தில் சேர வேண்டும் என்று சொன்னால் நாம் கழுவப்பட வேண்டியது அவசியம். கழுவப்படுவதற்கு அங்கு ரத்தம் சிந்தப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து மறிக்க வேண்டிய அவசியம் எதற்கு? நாம் அவருடைய ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட வேண்டியது அவர். அதனாலதான் நம்ம ஒருவேளை இந்தியாவில் இயேசு கிறிஸ்து பிறந்தது தான் எதுக்காக இருக்கும், அமெரிக்காவில் பிறந்தது என்ன ஆயிருக்கும், அமெரிக்காவில் பிறந்திருந்தா வச்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்து அமெரிக்காவில் பிறந்திருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும், சார்ல ரத்தம் வெளியே வராது. இந்தியாவில் பிறந்திருந்தாலும் என்ன ஆயிருக்கும், தூக்கில் போட்டிருப்பாங்க, அப்படியே ரத்தம் முழு ரத்தம் வெளியே வராது. தூக்கில் போட்டிருப்பாங்க, நாங்கள் வந்து சொட்டு வெளியே வரலாம், முழு ரத்தம் வெளியே வராது. ரோமர் காலத்திலே கொடுமையான தண்டனை இருக்கிற காலத்திலே, அவ்வளவு கடின கொடூரமான சிலுவை மரணம் என்று சொல்லப்படுகிற அந்த காலத்திலே, யூதர்கள் அடிமையா இருக்கிற காலத்திலே, இயேசு கிறிஸ்து சரியான அந்த நேரத்திலே அவர் அந்த காலங்களிலே அவர் நடக்கிறார். அவருடைய தேவனுடைய திட்டம் எப்படி நடக்கிறது, பேர்பட்ட ஒரு சூழல். அவர் காலங்களிலிருந்து யூதர் குலத்திலே பிறக்க வேண்டும் என்பது தீர்க்க தரிசனம்.
அவர் அடிக்கப்படுவார் என்பது தீர்க்க தரிசனம், அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்படுவோம் என்பது தீர்க்க தரிசனம். இதெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், யூதர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பது நிறைவேற வேண்டும் என்றால் அவர்கள் அடிமையாயிருக்க வேண்டும். பெலிஸ்தருக்கே அடிமையாயிருந்தார்கள், அப்பொழுது இயேசு கிறிஸ்து வரவில்லை. எகிப்தியருக்கு கீழே அடிமையாயிருந்தார்கள், அப்பொழுது இயேசு கிறிஸ்து வரவில்லை. ரோமருக்கு கீழே அடிமையாயிருந்த பொழுது இயேசு கிறிஸ்து அனுப்பப்படுகிறார். அவர்களுடைய சூழ்நிலையில இஸ்ரவேலருக்கு ரட்சிப்பு, உலகத்திற்கு ரட்சிப்பு, தன்னுடைய மரணம் நிறைவேறுகிறது, அது ரத்தம் சிந்தப்படுகிற ஒரு மரணமாய் நிறைவேறுகிறது. அதான் அவசியமா இருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், ரோமர் 5:10. ரோமர் 5:10 நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே, இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது ரத்தம் சிந்தப்பட்டது, அவருடைய மரணமே நம்மை ரட்சித்தது என்று சொன்னால், ஜீவன் உயிரோடு உயிர் தெழுந்ததற்கு பின்னதாக கட்டிக்கொண்டிருக்கிற நாம் எப்படி ரட்சிக்கப்படாமல் இருக்க முடியும் என்கிற ஒரு கேள்வியை அவர் கொண்டு வருகிறார். மறிப்பதற்கான நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், நாம் தேவனோடு இணைக்கப்பட வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நீங்கள் நானும் தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் எத்தனை நிமிஷம் மறித்தாக வேண்டிய கட்டாயமாக இருக்கிறது. இஸ்ரவேலர்களும் அல்லது மற்ற கிறிஸ்தவ மதத்தினர்களும் 2-3 பிரிவுகள் உண்டு. இயேசு கிறிஸ்தவ மறிக்கவில்லை என்று சொல்கிற பிரிவினர் உண்டு. அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறதை வெளிப்படுத்தாய் இந்த வசனங்களை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையிலேயே அவருடைய குமாரின் மரணம் அவருடைய உக்குரவாக்கு நம்மை ஆக்கியது. அவரோடு உக்குரவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவின் மரணம் அவசியமாய் இருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், 1 பேதுரு 2:24. 1 பேதுரு 2:24 இப்படியாக சொல்லுகிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமடைந்தீர்கள். தழும்புகளால் குணமடைந்தீர்கள் எதை சொல்றாரு? காய்ச்சல் வந்துருச்சு, தழும்புகளால் குணமாக்கும். எங்களுக்கு வந்து வியாதி வந்துருச்சு, தழும்புகளால் குணமாக்கும். வசனத்தை திரும்ப படிங்க. பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவை மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமான. குணமானவன் எந்த குணமானோ, பாவங்களிலிருந்து நாம் குணமானோம், பாவங்களிலிருந்து நாம் விடுபட்டோம். பாவங்களிலிருந்து விடுபட்டோம், விடுபட வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்து மரிக்க வேண்டும். ஏன் கிறிஸ்து மரிக்க வேண்டும்? நான் பிதாவோடு ஒன்று சேர வேண்டும் என்றால் கிறிஸ்து மரிக்க வேண்டும். நான் என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் கிறிஸ்து மரிக்க வேண்டும். நான் தேவனுடைய பிள்ளை ஆக வேண்டும் என்றால் கிறிஸ்து மரிக்க வேண்டும். என்னுடைய பாவம் கழுவப்பட வேண்டும் என்று சொன்னால், முழுவதுமாய் குணமடைய வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்து மரிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ரோமர் 4:25 கூட வாசிங்க. ரோமர் 4:25 நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டும் நீதிமான்களாக்கப்பட வேண்டும் என்பதற்காக எழுப்பப்பட்ட தண்ணிக்கு உள்ளார போய் தண்ணியிலிருந்து வெளியே வந்துடும். இது வேண்டாம், இது வேண்டாம், இன்னும் இருக்க தண்ணியை தெளிச்சுட்டா ஏத்து கிறிஸ்து மறுதளிப்பதற்கு முடியாது, சொல்லக்கூடாது. அது வேதத்துக்கு விரோதமான காரியம், சத்தியத்துக்கு விரோதமான காரியம். இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்காக மாத்திரமே பிரத்யட்சமாய் மரித்தார் என்கிறதை நாம் ஏசாயா 59:2 பார்க்க முடியும். ஏசாயா 59:2 பாருங்க. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் நம்முடைய பாவங்களை எடுத்து போடுவதற்காக அது நடைபெற்றது என்பதை நாம் அறிய வேண்டும். அவருடைய
மரணம் நம்முடைய பாவத்துக்காக. நம்முடைய பாவம் தேவனையும் நம்மை பிரித்து போட்டது. அதை மத்தியில் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் அவர் மறிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன், எசேக்கியேல் 18:20. எசேக்கியேல் சாப்டர் 18:20, பேஜ் நம்பர் 979, பேஜ் நம்பர் 979 பழைய பாட்டுல. எசேக்கியேல் 18:20, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும், குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல் தான் இருக்கும். அதனாலதான் அப்பா பாஸ்டரானா பிள்ளையும் பாஸ்டர் ஆகணும் அப்படின்னு முடியாது. அப்பா ஊழியக்காரனா பிள்ளையும் ஊழியக்காரனா இருந்துருவான் அப்படின்னு நினைக்க முடியாது. அப்பா ஊழியக்காரனா பிள்ளையும் அந்த சத்தியத்திலே வளர்ந்தாலே அன்றி பிள்ளை ஊழியக்காரனாக முடியாது. பிள்ளை ஊழியக்காரனா இருக்கிறான், அதனால அவருடைய அப்பா வந்து ஊழியக்காரனா நிச்சயமா முடியாது. வரும் சத்தியத்துல இருந்தாலே அன்றி பாவம் செய்கிற ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக வழிமுறை வழிமுறையாக இது ஒன்றும் குலத்தொழில் கிடையாது. அப்பா பார்த்தோம்னா பிள்ளையை பாஸ்டரா இருக்கணும், இல்லைன்னா ஆண்டவர் கோச்சுக்கலாம், மனுஷன்தான் கோச்சுக்கணும். பாவம் செய்கிற ஆத்மா நீதிமான், அவனுடைய நீதி தான் அவன் தலையில இருக்கும். அவனவன் அவனுடைய சத்தியத்திற்கு கீழ்படிய வேண்டும். அவரவர்கள் ஆத்மா அவரவர்களுக்கு, அவரவர்கள் கீழ்ப்படிதல் அவரவர்களுக்கு. ஒருத்தர்னால் இன்னொருத்தர் காப்பாற்றப்படுவது உலகத்தில் இருக்கலாம், ஆனால் கிறிஸ்தவத்திலே அது அல்ல. கீழ்ப்பட வேண்டும் என்றால் நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படியும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சுத்திகரிப்பதற்காக இயேசு கிறிஸ்து மறிக்க வேண்டிய அவசியம் அங்கு ஏற்பட்டது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், எபிரேயர் 7:26. எபிரேயர் புஸ்தகம் 7வது அதிகாரம் 26வது வசனம் இப்படி ஆயிடுச்சு, பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாத்தில்லாதவரும் பாவிகளுக்கு விலக்கினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். என்ன சொல்றாரு, அவர் பரிசுத்தர், குற்றமற்றவர், மாத்தில்லாதவர், பாவிகளுக்கு விலகினவர். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் பொழுது என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு ஒரு வார்த்தை அவர் சொன்னதை வைத்து அநேகர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன, இயேசு கிறிஸ்து அந்த நேரத்துல வந்து உலகத்தின் பாவங்கள் எல்லாம் தாம் மீது ஏற்றுக்கொண்டார், அதனால பரிசுத்தம் உள்ள பிதாவானவர் அவரை விட்டு கொஞ்ச நேரம் விலகிட்டாரு அப்படின்னு சூப்பர் கதை சொல்லுவாங்க. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொன்னா எல்லா பாவத்தையும் அவர் மேல ஏற்றுக்கொண்டதுனால பிதாவானவர், பரிசுத்தம் உள்ள பிதாவானவர், பரிசுத்தர் 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 என்று போற்றப்படுகிற பிதாவானவர் ஏற்றுக்கிட்டு தொட்டு கொஞ்ச நேரம் வெளியே வந்துட்டார், அதனாலதான் அவர் செத்து போயிட்டாரு. இன்னொரு கதையும் சொல்கிற கதைகள் உண்டு. இயேசு கிறிஸ்து பாவத்தை தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டதா இருக்கிறார்னு வச்சுக்கோங்க, அவர்கள் கூற்றுக்கு எப்படி பாவ நிவாரண பலியா இருக்க முடியும், how he can be an atonement, எப்படி அவர் பாவ நிவாரணமா இருக்க முடியும். பாவமான மனுஷனை கொண்டதா தானே ஆகும், பாவமான மனுஷனாலே எப்படி பாவங்களை எடுத்து போட முடியும். பாவம் இல்லாதவர் அப்படின்னு பைபிள் சொல்கிறது, வசனத்தை படிங்க, பரிசுத்தர் குற்றமற்றவர் மாத்தில்லாதவர் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமா இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசிரியர். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கிறேன், 1 பேதுரு 2வது அதிகாரம் 22:23-24 நான் வாசிக்கிறேன். 1 பேதுரு 2:22-24, அவர்கள் பாவம் செய்யவில்லை, கவனிங்க, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. பேஜ் நம்பர் 319, 1 பீட்டர் 2:22-23-24, அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை, அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நீதியான ஒரு இயேசு கிறிஸ்து, நீதியான ஒரு சின்ன ஒரு ஒப்பு பரிந்துரை உங்களுக்கு சொல்றேன், ஞாபகம் இருக்கும், படைப்பின் பாட்டுல பாவ நிவாரண வழிக்காக ஒரு ஆட்டு ஆட்டு
அந்த ஆட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த யார் பாவ நிவாரணத்துக்காக அந்த ஆட்டை கொண்டு வந்திருக்காரோ அவர் அந்த ஆட்டு தலையின் மேல் கையை வைக்க வேண்டும். அந்த பாவத்தை அந்த ஆடு சுமக்கிறதாக ஆசாரியன் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்து அந்த ஆட்டை கொண்டு போய் பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் ஃப்ரீயா விட்டுறோம். அது பெருப்போக்காடுன்னு சொல்றது. போக்காடு போக்காடு சும்மா யாரும் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. போக்காடு அது பாவத்தை வாங்கிக்கிட்டா போகுது. பாவத்தை அது சுமந்துக்கிட்டு இந்த பாவத்தெல்லாம் இறக்கி அது மேல வச்சிடணும். இந்த ஆடு வந்து தன்னுடைய இந்த பாவத்தை சுமந்து கொண்டு போவதல்ல. ஒன்று யோவான் 3:5 வாசிங்க. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். என்ன சொல்லுது? அவரிடத்துல பாவம் இல்லை. 1 யோவான் 3:5 அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவங்கள் சுமந்து அவர் பாவத்தை ஏற்றுக்கொண்டார் அப்படின்றதற்கும் சுமத்தப்பட்டது என்பதற்கும் வித்தியாசம் உண்டு. அவர் பாவமானார் பாவமாக்கினார் அப்படின்ற வசனத்தை வைத்து நாம் திரித்து அர்த்தம் சொல்வதல்ல. குற்றம் காட்டப்பட்டார், குற்றம் செய்தவர் அல்ல. நாம் செய்த பாவத்து நிமித்தம் அவர் குற்றத்தை தான் ஏற்றுக்கொண்டார். கூடிய ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. செய்யாத ஒருத்தனை செய்ததா சொல்லி சொல்லி குற்றப்படுத்தி 1000 பேரை சொன்னா அது குற்றவாளி ஆயிரும். ஆனாலும் உண்மையாகவே பாவம் செய்யாத உடனே எத்தனை பேர் சொன்னாலும் எத்தனை பேர் அவர்கள் எல்லாம் அத்தனை பேரும் கூடிட்டாங்க. மேல இருந்து கீழே வரைக்கும் எல்லாரும் குரூப்போட கொண்டு வந்து நிக்கிறாங்க. இவர் தான் செஞ்சாரு. இவரை கொண்டு போய் சில பேர் அறிந்தாங்க. It doesn't mean that he has sinned. 1000 பேர் குற்றம் சாட்டினாலும் அவர் பாவம் செய்தாரா? என்ன பாவம் செய்யவில்லை. அவரிடத்துல அவர் பாவத்தை அவர் பாவியாக அவர் மாறிவிடவில்லை. தேவன் அவரை விளக்கி போவதற்கு பாவியாக அவர் மாறிவிடவில்லை. அப்படின்னா என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? அவர் சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஆணிகளினாலே கடாவப்பட்டார். ஏறத்தாழ மிட்நைட்ல இருந்து அவரை அடித்து 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 முன்கட்டில் நாளே அவரை தலையெல்லாம் ஓட்டை போட்டு ரத்தம் படிந்து சாட்டை நாளே அடிக்கப்பட்டு அவர் இடத்துல விரல்ல கீரல் வந்தாலே இருக்கும். எவ்வளவு அடிகளும் சரீரம் முழுவதும் பிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு மனவழிதான் இருக்கும். சரீர காயங்கள் எத்தனை மணி நேரம் அவர் அடிக்கிறாங்க. கடைசியா அந்த பெரிய சிலுவையும் ரோட்டுல இழுத்துட்டு போய் இழுத்து அதை போய் ரோட்டு மேல சிலுவை மேல கடைசியா மேம் அதுவும் செங்குத்தான ஒரு மலை அதுல ஏற வச்சு ஏற முடியாம நிக்கிற பொழுது அவரை அடிச்சு அந்த வழியோட அவர் இழுத்து ஏறி மேல போய் சிலுவை மேல படுக்க போட்டு ஆணியை அடிச்சு மேல தொங்க போடும் பொழுது எப்படி வார்த்தைகள் வாய் தந்து வரும்? அவங்கெல்லாம் காய்ச்சல் வந்துட்டாலே வாய் வந்து வார்த்தை வரும். காய்ச்சல் வந்துட்டாலே வாய் வந்து வார்த்தை வராது. ஒரு காத்துதான் வரும். இயேசு கிறிஸ்து பேர்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தேவனிடத்தில் கம்யூனிகேட் பண்ணுகிறார். நம்மிடத்துல கம்யூனிகேட் பண்ணுகிறார். ஒரு சங்கீதத்தை அவர் உச்சரிக்க ஆரம்பிக்கிறார். சங்கீதம் 22 திருப்பி தொடங்கள். பழைய ஏற்பாடு 682 சங்கீதம் 22. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர்? என் தேவனே நான் பகலிலே கூப்பிடுகிறேன் உத்தரவு கொடீர். இரவிலே கூப்பிடுகிறேன் எனக்கு அமைதல் இல்லை. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரிலே பரிசுத்தர் எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உம்மை நம்பி விடுக்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நானோ ஒரு புழு மனுஷன் அல்ல. மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாவற்றிற்கும் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி
உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமா இருக்கிறாரே, இப்பொழுது அவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முலைப்பாலை நான் உங்கையில் என்னை உம்முடைய பெயரில் நம்பிக்கையாயிருக்க பண்ணினீர். கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருக்கிறீர். என்னை விட்டு தூரமாகாதேயும். ஆபத்து கிட்டி இருக்கிறது, சகாயரும் இல்லை. அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது. பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது. பீறி கர்ஜிக்கிற சிங்கத்தை போல் என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். தண்ணீரை போல உற்றுண்டேன், என் எலும்புகளெல்லாம் கட்டுவிட்டது. என் இருதய மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகி போயிற்று. என் பலன் ஓட்டை போல காய்ந்தது. என் நாவு மேல் வாயோடு ஒட்டி கொண்டது. என்னை மரணத்தூளிலே போடுகிறேன். வசனத்தை முழுக்க நீங்க பொறுமையா வாசிக்கும் பொழுது சிலுவையிலே நடந்து கொண்டிருக்கிற அந்த சம்பவம் முழுவதுமாய் இதிலே சொல்லப்படுகிறது. பேர்பட்ட ஒரு காரியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். ஆனால் ஜனங்களோ பாவம் அவர் மேல் வந்துவிட்டது. அவர் பிதாவனர் விட்டுட்டு போயிட்டார். அவர் எப்படி பிதாவனர் விட்டு போக முடியும்? அப்படி என்றால் அந்த பலி பலியாக இருக்க முடியாது, பரிசுத்தமான பலியாக இருக்க முடியாது, பாவமான பலியாக இருக்குமே. கதைகளை சொல்லும் பொழுது வேதத்தோடு ஒப்பிட்டு பேசவிட்டே இல்லை என்றால் அதில் நடத்தி விடுவதற்கு எதுவாகிறது. மூன்றாவது காரணம், இயேசு மரிக்க வேண்டியது, அவர் ரத்தம் சிந்த வேண்டியது அவசியம். முதலாவது அவர் நம்முடைய பாவங்களுக்காக அவர் நீதி உள்ளவராய் இருந்ததுனாலே நம்மை அவர் ரட்சிக்கிறார், அவர் மரித்தார். இரண்டாவது நம்முடைய பாவம் விளக்கினதுனாலே அவர் மரிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. மூன்றாவது நம்மை கழுவ வேண்டும் என்ற நோக்கத்தினாலே அவர் மறிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. எபிரேயர் 9:22 வாசிங்க. எபிரேயர் 9:22, நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய 9:22 நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. மன்னிப்பு வேண்டும் அப்படின்னு சொன்னால், மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நாம் முதலாவது கழுவப்பட வேண்டும். எதனாலே கழுவப்பட வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே. சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். இயேசு கிறிஸ்துவானவர் என்னுடைய நேசகுமாரன் அப்படின்னு பிதாவானவர் வாழ்ந்தது சொன்னார். இவரில் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சேஷ்ட புத்திரன் நம்முடைய மகனுடைய அல்லது மகளுடைய உனால் அவங்களுக்கு பிடிச்சு போட்டிருக்கிற ஒரு துணியை போட்டு வந்தா நமக்கு எப்படி இருக்கும்? எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்! உடனே அவங்களுக்கு எனக்கு எப்படி இது கிடைச்சது? எப்ப பாத்தீங்க அவனை? எப்ப பாத்தீங்க நல்லா இருக்கிறானா? எல்லாம் விசாரிக்க ஆரம்பிப்போம். எதனால அந்த மேலே போத்திட்டு வந்த அந்த ஒரே நான் வாங்கி கொடுத்தது என்னை சார்ந்தவன் போட்டிருந்த துணியை பிள்ளையை குறித்து அறிந்து கொள்வதற்கு நாம் மிக ஆச்சரியத்தோடு சந்தோஷத்தோடு பார்ப்போம். இங்க நடக்கிறது என்ன? எபிரேயர் 9:14 பார்த்தீங்க. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக இங்கே இந்த வசனத்தை கவனிச்சுக்காங்க. பழுதற்ற பலி, இயேசு கிறிஸ்து பாவத்தை பாவம் செய்தவராக இருந்திருந்தார்னா பழுதற்ற பலியாக எப்படி இருக்க முடியும்? இப்ப பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு மனசாட்சியை செத்த கிரியைகள சுத்திகரிக்கிறது, முழுவதுமாய் கழுவுகிறதாம். அந்த சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது நடக்கிற ஒரு சம்பவம்,
கலாத்தியர் 3:27 கலாத்தியர் 3:27 260வது பக்கம் எபேசியன் சாப்டர் 3:27 ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்கு உள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் என்ன பண்ணணும் கிறிஸ்துவை தரித்து கொண்டோம். சுவிசேஷத்திற்கு நாம் கீழ்ப்படிந்த பொழுது உயிரோடு எழுந்த பொழுது கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சூழ்ந்து கொண்டது முழுவதுமாய் அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கும். பிதாவானவர் முன்னாடி நாம நிற்கும் பொழுது பிதாவானவர் யாரை பார்க்கிறார், என்னுடைய குமாரனுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டன ஒருத்தர் நிற்கிறான் அப்படின்னா என்னை அவர் பார்க்கிறல்ல, என் நான் யாருனாலே துவைக்கப்பட்டிருக்கிறேனோ அதைதான் அவர் பார்க்கிறார். பிதாவானவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நான் துவைத்து அதோட கிறிஸ்தவனாய் நான் போகும் பொழுது, கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒருவனாய் போகும் பொழுது, கிறிஸ்துவின் வார்த்தையின்படியே நான் போகும் பொழுது பிதாவானவர் நம்மை பிரியமாய் கிறிஸ்துவுக்கும் கீழ்படுகிறதில்ல, வார்த்தைக்கும் கீழ்படுகிறதில்ல, சொன்னதுக்கும் கீழ்படுகிறதில்ல, சொன்னதுபடி செய்யறதும் இல்லை, இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஆண்டவரே தோற்றுறோம் அப்படின்னு போய் நின்னோம்னா என்ன நடக்கும்? தேவனுக்கு பிரியமாய் நாம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் அனுப்பின குமாரனுக்கு பிரியமாய் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை போல நாம் நிற்கும் பொழுது பிதாவானவர் நம்மை பார்த்தால் சந்தோஷப்படுகிறார். 1 யோவான் 1வது அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை வார்த்தைங்க. 1 யோவான் 1:7-9 அவர் ஒளியில் இருப்பது போல ஒளியிலே நடக்கும் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவென்றதுதான் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்போம். பாவம் இல்லை என்போம், ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இல்லாது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அவரை போல நாம் மாற வேண்டும். அவரை போல நாம் மாறும் பொழுது அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தோம், ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களின் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நாம் கழுவப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த ரத்தம் சிந்தப்பட வேண்டியது அவசியம். அந்த சிந்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர் மறிக்க வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்து அதனாலதான் அவர் மரித்தார். மரணம் ஏற்படவில்லை என்று சொன்னால் கிறிஸ்தவமே அல்ல. அவர் மரணம் ஏற்படவில்லை என்று சொன்னால் நான் கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. அவர் ரத்தம் சிந்தவில்லை என்று சொன்னால் நான் தேவனுடைய பிள்ளையாகவே இருக்க முடியாது, இப்பே இருக்காது. இயேசு கிறிஸ்து மரித்ததற்கு காரணம் என்னுடைய பாவம், அவருடைய நீதி. ரத்தம் எனக்கு அவசியம், நான் கழுவப்பட வேண்டும். இயேசு வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். ரோமர் 5:8-9 ரோமர் 5:8-9 நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். யாரு? இயேசு கிறிஸ்து மரித்ததுனால நம்மேது யார் அனுபவித்தாங்களா? பிதாவானவர். நாம் இந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிற பாருங்க, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே பிதாவாகிய தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அப்பேற்பட்ட ஒரு விசேஷம் யோவான் 3:16 நமக்கு மனப்பாடமா தெரியும். தேவன் நம்முடைய சொல்லுது பிதாவானவரை சொல்லுது தேவன் அப்படின்னா பிதாவான அந்த இடத்துல பிதாவானவர் நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறோன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு இயேசு கிறிஸ்துவை தந்தருளி இவ்வளவு ஆய்வு உலகத்தில் பிதாவானவர். நீங்களும் நானும் பிதாவானவர் அவருடைய சமூகத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்து மறிக்க வேண்டும். கிறிஸ்து மறித்ததினால்தான் நமக்கு அவருடைய ரத்தம் கிடைத்தது. அரவணைத்துக் கொள்கிறவராய் இருக்கிறார். தேவன் நாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாருமாய் கண்களை மூடி ஜெபி